ஃப்ரெண்ட்ஸ், மோட்டரோலா அவங்க ரெண்டு புது ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க, ஏர்ஜ் 20 அப்படியே ஏர்ஜ் 20 ஃபியூஷன் அப்படின்ட்டு ரெண்டு ஃபோன். நாம் இன்னைக்கு ஏர்ஜ் 20 பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபோன் இந்த மந்த் 17th லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம் இந்த ஃபோன் பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கினா நாம் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே இந்த ஃபோனில் இந்த ஃபோன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஃபோன் வந்துட்டு ஸ்லிம்மெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனான்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கூட தெரியாது, இந்த ஃபோன் லான்ச் ஆனக்கப்புறம் பார்த்ததா அதை தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபோன் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்ட்டு. அப்படியே இன்னொன்று இது இந்த ஃபோன் பற்றி சொல்கிறாங்க, அது என்னன்னா, இந்த ஃபோனில் ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G. இந்த சிப்செட் வந்துட்டு இந்தியாலேயே ஃபஸ்ட்டு சிப்செட், 5G சிப்செட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஃபாஸ்டஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குற ஒரு சிப்செட்டுன்னு கூட சொல்கிறாங்க. பார்க்கணும் இந்த ஃபோன் எப்படி பர்ஃபார்மென்ஸ் பண்ணும், அப்படியே எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த ஃபோன் பற்றி கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியான வாங்க நாம் இந்த ஃபோன் பற்றி கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோன் பேசிக் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பர்ஃபார்மென்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஃபோன் சிப்செட்டில் வந்துட்டு குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பண்ணுற ஒரு சிப்செட்னு சொல்கிறாங்க. அப்படியே இதில் ஆக்டோகோர் ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ஃபோனில் ரேம் பார்த்தீங்களன்னா 8GB ரேம், இன்டர்னல் மெமரி வந்துட்டு 128GB இன்டர்னல் மெமரி இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோன் டிஸ்பிளே பற்றி நீங்கள் பார்த்தீங்களன்னா 6.7 inches OLED டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. அது கூடாமல் 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் கூட வருது. உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு பர்ஃபார்மென்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேக் சைடு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இதில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இந்த ஃபோன் பாடி நீங்கள் பார்த்தீங்களன்னா அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு 3 காம்பினேஷன் கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்படியே இந்த ஃபோன் பெசல்ஸில் பார்த்தீங்களன்னா பெசல்ஸில் வந்துட்டு பெசல்லெஸ் வித் பஞ்ச் ஹோல் கூடமே இது இந்த ஃபோன் டிஸ்பிளே வருது உங்களுக்கு. ஸோ இது இந்த ஃபோன் டிஸ்பிளே பற்றி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வெரி இம்பார்ட்டண்ட்டான நாம் இன்னும் கேமரா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபோன் கேமரா பற்றி நீங்கள் பார்த்தீங்களன்னா எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவான கேமரான்னு தோணுது. ஏன்னு சொன்னால் இந்த ஃபோனில் உங்களுக்கு ரேர் கேமராவில் வந்துட்டு 16MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, 108MP மெயின் கேமரா, அப்படியே 8MP வந்துட்டு டெலிஃபோட்டோ உங்களுக்கு இதில் பார்க்கலாம். அப்படியே இந்த ஃபோனில் OIS கூடன்னு கொடுத்துருக்காங்க. OIS சொன்னால் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ட்டு. ஸோ உங்கள் நீங்கள் என்னென்னா வீடியோ ஷூட் பண்ணால் உங்களுக்கு ஷேக் ஃப்ரீ வீடியோஸ் இதில் நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஃப்ரண்ட் கேமரா பற்றி நீங்கள் பார்த்தீங்களன்னா அங்கே கூட உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது. ஏன்னு சொன்னால் 32MP கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. அது கூட வைட் ஆங்கிள் கூடமே உங்களுக்கு வருது. ஸோ கேமரா செட்டப் பார்த்தா ஒரு நல்ல ஒரு கேமரா செட்டப் இதில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கேமரா பற்றி ஆயிடுச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணிட்டோம். ஆனால் இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் இருக்குது, அது என்னென்னா இது இந்த ஃபோன் பேட்டரி. ஆமாம் ஃப்ரெண்ட், பேட்டரி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோன் பேட்டரி பற்றி பார்த்தீங்களன்னா நீங்கள் 4000mAh பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4000mAh பேட்டரி எனக்கு கொஞ்சம் கம்மியான்னு தோணுச்சு. ஏன்னு சொன்னால் சிப்செட் வந்துட்டு அல்ட்ரா பர்ஃபார்மென்ஸ் அப்படி இப்படி சொல்கிறாங்க. இந்த சிப்செட் பற்றி நீங்கள் பார்த்தீங்களன்னா ஹை பர்ஃபார்மென்ஸ், அப்படியே ஃபாஸ்டஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் சிப்செட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குற ஒரு சிப்செட்க்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேட்டரி கொடுத்துருந்தா நல்லா இருந்துச்சு. ஆனால் கூட 4000mAh கூட உங்களுக்கு 30W டர்போ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட பண்ண முடியும். ஸோ இந்த இன்கேஸ் உங்கள் பேட்டரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா கூட இப்போ அதுக்கு இந்த ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதுக்கு சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷனில் அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதே ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் 20 மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுமா இல்லையான்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி புது இன்ஃபர்மேஷன் கூட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அங்கே வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஆஃப்.